शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्न चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। एल्लार्क्कुम नमस्कारम। महापरिवा महिमैल अद्भुतमान ओरु निघळ्वु नम्म पार्क्क आरम्बिच्चिरुक्कोम्। मैले कर्पगाम्बाळ் தரிசனத்தோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். மயிலாப்பூர் ஆலயத்தில் கபாலீஸ்வரர் கர்பகாம்பாள் ரொம்ப பிரதானம். இந்த கற்பகாம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாம காசுமாலை, தங்க காசுமாலை ரொம்ப விசேஷம். வாரத்தில் குறிப்பிட்ட நாளில் இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்துவா. இந்த லலிதா சகஸ்ரநாம தங்க காசுமாலையோட அம்பாளை தரிசனம் பண்ண திரளான அன்பர்கள் அன்றைய தினம் வருவா. மற்றபடி வருஷத்தில் சில முக்கியமான நாட்கள்லையும் இந்த காசுமாலையை அம்பாளுக்கு அணிவிப்பா. இது எப்படி வந்தது, இந்த சம்பவத்தில் மகாபிரிவா எப்படி வரார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். மயிலாப்பூரில் 1950 கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி சொன்னேன். குரு பாட்டி ஆனந்தவள்ளி ஒரு 40 பெண்கள் அதில் உண்டு. இந்த குரு பாட்டியோட கனவில் கற்பகாம்பாள் வந்தால் 1970 அம்பாள் வந்தவுடனே இந்த அம்மாவுக்கு பரவசம் தாங்க முடியல. கனவில் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற கற்பகாம்பாள் கற்பகாம்பாள்னு அம்பாள் பேரை சொல்லி இந்த குரு பாட்டி அம்பாளை பார்த்து உருகரா. கற்பகாம்பாள் புன்னகையோடு பேசுகிறாளாம் குரு பாட்டிக்கிட்ட. நீங்கள்லாம் தினமும் வந்து என் சன்னதிக்கு எதிர்த்தாப்பல உட்காந்துண்டு லலிதா சகஸ்ரநாம சொல்கிறேள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி பாருங்கோ, நம்ம ஸ்லோகம் சொல்கிறதுங்கிறது நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்து அந்த தேவை நிறைவேறத்துக்காக நம்ம போய் கோவிலில் சொல்கிறோம். பல பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்க, எனக்கு இப்படி வேலை இருக்கணும், என்னோடய வேலையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, முருகா நான் டெய்லி கந்த சஷ்டி கவசம் சொல்கிறேன் அப்படிலாம் சில பேர் இருக்கேன். நான் இந்த பாராயணம் பண்ணுறேன், என்னென்ன காப்பாற்றணும் அப்படிங்கிறவா நிறைய பேர் இருக்கேன். ஒரு பாராயணத்தை பலன் எதிர்பார்த்து நம்ம பண்ணவே கூடாது. அந்த பாராயணம் பகவானுக்கு அர்ப்பணிக்கிற பாமாலை, புரியுறத, பகவானுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு பாமாலை அது. அப்படி தான் இவா பண்ணிட்டு இருந்தா. இந்த மயிலாப்பூரில் இருக்கிற கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டியில் இருக்கிற அன்பர்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த பாராயணத்தை பண்ணுவார். அம்பாள் ஏத்துண்டு விட்ட. அம்பாள் சொல்கிறா குரு பாட்டிக்கிட்ட, நீங்கள் சொல்கிற லலிதா சகஸ்ரநாமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை எழுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த குரு பாட்டிக்கு புலகாங்கிதம் தாங்க முடியலை, கனவில் நடக்கிறது. அடுத்து அம்பாள் கேட்குறாளாம், யார், கற்பகாம்பாள் கேட்குறா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற. என்னது, அம்பாளுக்கு ஆசை நம்ம பண்ணணுமா, எத்தனை பெரிய பாக்கியம், அம்பாளே நம்மக்கிட்ட கேட்குறாளே அப்படின்னு குரு பாட்டி நெகிழ்ந்து போய் கண்களில் ஜலம் கசி அம்பாளை பார்த்து கும்பிட்டு, என்ன வேணும் தாயே, உனக்கு நான் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறா. கற்பகாம்பாள் சொல்கிறா, காஞ்சிபுரத்தில் அம்பாளுக்கு தங்க காசு மாலை இருக்குது, அதே போல் காசி விசாலாட்சிக்கும் ஒரு மாலை இருக்குது, அதுபோல் எனக்கும் ஒரு காசு மாலை, லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு காசு மாலை வேணும், நீங்கள் பண்ணி போடுவேளா அப்படின்னு கேட்குற அம்பாள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கோ, ஒரு கனவில் வந்து ஒரு தெய்வம் நம்மக்கிட்ட எனக்கு இதை பண்ணி போடுன்னு கேட்குறது அப்படின்னா, அதை விட வாழ்க்கையில் பெருசாக ஒன்றுமே கிடையாது.
தன்னோட சந்நிதிக்கு வருகிற எத்தனையோ பக்தர்களில் மகாபரிவா வெகு சிலரை தேர்ந்தெடுத்து எனக்கு இது கொடுக்குறியா, எனக்கு இதை பண்ணித்தரியா அப்படின்னு கேட்பார். அப்படின்னா அந்த பக்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், மகானால் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யப்பட்டவர். ரோட்ல எத்தனையோ பேர் போவா, திடீர்னு ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்பார், பார்க்கறதுக்கு ரொம்ப பசியில ஏழ்மையில இருக்கிறது போல இருக்கும், சார் ஒரு டீ சாப்பிடணும், ஒரு 10 ரூபா தரீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டார்னா, அவரோட தோற்றத்தை பார்த்துட்டு அடுத்த கணம் நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 20 ரூபா கொடுப்போம் இல்லையா. நம்ம மனசு அப்படி, நம்மளோட மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தகுதியுள்ளவர்கள் யார் எதை கேட்டாலும் நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கும் பலரிடம் இருக்கிறது. யாரோ சில பேருக்கு அந்த எண்ணம் இல்லைங்கிறதுனால நம்ம ஒட்டு மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. இங்கே யார் கேட்குறா, கற்பகாம்பாள் கேட்குறா, என்ன கேட்குறா, காசு மாலை. எதால் ஆன காசு மாலை, தங்கத்தினால் ஆன காசு மாலை. அந்த காசு மாலையில் என்ன இருக்கணும், லலிதா சகஸ்ரநாமம். இந்த கோஷ்டி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது இல்லையா, காலம் முழுக்க என்னோட கழுத்தில் இருக்கட்டும், நான் அந்த மாலையை அணிந்து கொள்கிறேனே, நீங்கள் பண்ணி திருவேளான்னு கேட்குறா. குருப்பாட்டி சொல்கிறா, தாயே எத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்க, எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம் நாங்கள் அத்தனை பேரும், இந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இது பெரிய வரமாச்சு, எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆனந்தமாகிற்றே, தாராளமாக பண்ணி போடுறோம் தாயே, தாராளமாக நாங்கள் பண்ணி போடுறோம் அப்படிங்கிற கடவுள் மறந்து போச்சு, கடவுள் முடிஞ்சு போச்சு. குருப்பாட்டிக்கு ஆனந்தமான ஆனந்தம். அடுத்த நாள் கோவிலுக்கு வர சாயங்காலம் பாராயணத்திற்கு வந்த பெண்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த நிகழ்வை சொல்கிறான். கற்பகாம்பாள் கைத்தாவில் உட்காந்துட்டு சொல்கிறான், அம்பாள் கனவுல வந்தா, அம்பாள் தங்கத்தினாலான லலிதா சகஸ்ரநாம காசு மாலையை கேட்டிருக்கா, நம்ம அத்தனை பேரும் பண்ணி கொடுக்கணுமா, நம்ம லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறோம் இல்லையோ, அதை அம்பாள் அப்படியே ஏற்றுண்டுட்டா, ரொம்ப சந்தோஷமாக பேசினா, அந்த அம்பாளுக்கு நம்ம இதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆனந்தம். ஆனந்தவள்ளி சொல்கிறா, பெரிய பாக்கியம்மா, இதெல்லாம் அம்பாளுக்கு நம்ம செஞ்சு போடுறதுங்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம், இதெல்லாம் தாராளமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. குரூப்பில் இருக்கிறவ அத்தனை பேரும் அவள் கருத்தெல்லாம் பரிமாறிக்கிற. இதை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லலிதா சகஸ்ரநாம காசு மாலை, அதுவும் 1000 காசுகள் அப்படிங்கிறது பணத்தளவில் பார்த்தா மிகப்பெரிய தொகை, ரொம்ப சாதாரணம் இல்லை, பெரிய தொகை அது. இதை வந்து இந்த குரூப்பில் இருக்கிறவாளால் பண்ண முடியாது. என்ன காரணம், இந்த குரூப்பில் இருக்கிற பெண்கள் பலரும் ஒரு சாதாரணமான நடுத்தர வர்க்கம், திடீர்னு இவ்வளோலாம் போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. அவள் பேசுகிறா, என்ன பண்ணலாம், அம்பாள் கேட்டுட்டா, அம்பாளுக்கு பண்ணி போடணும், நம்ம எப்படி பண்ண முடியும், நம்மளே பணம் போட்டு பண்ண முடியாது, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவள்லாம் பேசுகிற போது அப்போ சொல்கிறா, இது ஒரு நல்ல காரியம் தானே, அம்பாள் கேட்டிருக்கா, நம்ம என்ன பண்ணுவோம், பல பேர்கிட்ட கேட்போம், தனவந்தர்கள் பல பேர் இருக்கா, இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் பலரும் இதில் பங்கெடுத்துக்கலாம், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லார்கிட்டையும் நம்ம கேட்டு இதை பண்ணி போட்டால் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக பேசுகிறா. என்ன பண்ணுறா, அடுத்த நாளில் இருந்து இதற்கான வசூலை ஆரம்பிக்கணும், நல்ல தனபந்தர்கள்கிட்ட, நல்ல பக்தி எண்ணம் கொண்ட அன்பர்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்லி, அம்பாள் கனவை பற்றி சொல்லி அம்பாள் கேட்டிருக்கா, அம்பாளுக்கு பண்ணணும், உங்களால் முடிஞ்ச திரவியத்தை கொடுங்கோ அப்படின்னு இந்த பெண்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்க ஆரம்பிக்கிற. வருஷம் ஓடுறது, இது 1917 சொன்னேன், வருஷம் ஓடுறது, ஆனால் இவகிட்ட திரவியம் சேரலை, திரவியம் சேரலை. எத்தனை வருஷம் ஆறுது, 8 வருஷம் ஆகிவிட்டது. 1970 கனவு, 8 வருஷம் ஆச்சு, கையில் காசு அந்த அளவுக்கு சேரலை. குருப்பாட்டியும் ஆனந்தவழியும் தவிச்சு போகிறார். என்னடாது இப்படி இருக்கே, நம்மக்கிட்ட இவ்வளோ வருஷமாக நம்ம போராடுறோமே, பணம் சேரவே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு பெண்மணி சொல்கிறா, அந்த குரூப்பில் இருக்கிறவா,
நம்மால காசு மால அம்பாளுக்கு போட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒருத்தர் தான் சொல்ல முடியும், ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியும். அவர்கிட்ட நம்ம போய் கேட்டா அவர் கரெக்டா சொல்லிடுவார் அப்படிங்கிற யார் அவர்? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.